அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஜாம் எப்படி வீட்லேயே செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உடனே ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வீடியோவை முழுசாக பாருங்கள், அப்போ தான் சின்ன சின்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க ஆப்பிள் ஜாம் வீட்லேயே ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடுப்பு மேலே வச்சு சூடு பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் அரை கிலோ ஆப்பிளை இந்த மாதிரி சுத்தமாக கழுவிட்டு கொட்டை, அதுக்கப்புறம் உள்ளே இருக்க அந்த கொட்டையை சுற்றி இருக்க பகுதியெல்லாம் கட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிறத மட்டும் இந்த மாதிரி ஆப்பிள் மட்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஆப்பிளை இங்கே தண்ணி நல்லா சூடாகிட்டுருக்கு பாருங்கள், இதில் பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம இந்த ஆப்பிளை கொட்டிடலாம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆப்பிள் முழுகிற அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப அதிகமாக தண்ணி தேவையில்லை. நமக்கு ஆப்பிள் வந்து வேகிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் தான் ஆகும். அது இந்த தண்ணியிலே வெந்துடும். நம்ம மூடி வச்சு ஸ்லோவாக மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டோம்னா இது வேகட்டும். இது நல்லா சூப்பராக வெந்துடும். இப்போ பாருங்கள் 15 நிமிஷம் ஆயிருக்கு. இது நல்லா சாஃப்டாக நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். சூடாக இருக்கும் போதே மேஷ் பண்ணணும், அப்படி இல்லைனா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு வடிகட்டியை வச்சு அதில் இந்த மாதிரி இந்த பியூரியை ஊற்றி நல்லா நமக்கு அந்த ஜூஸ்லாம் வெளியில் வர மாதிரி எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு மேலே வந்து அந்த தோலோட சின்ன சின்ன தொக்குகள்லாம் இருந்தால் அது நின்றுடும். நமக்கு வந்து அந்த ஜாம் அந்த பல்ப் மட்டும் வந்தால் போதும். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கலாம். மேஷர் வந்து நம்ம வச்சு மேஷ் பண்ணும்போது நமக்கு ஆப்பிள் வந்து சூடாக இருந்தால் தான் உடனே மேஷ் பண்ண முடியும். கொஞ்சம் ஆறிட்டாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லா பல்பையும் எடுத்துட்டு இதை மறுபடியும் அடுப்பு மேலே வச்சு கொதிக்க வைக்கலாம். இப்போ பாருங்கள் இது நல்லா கெட்டியான பியூரியாக இருந்தது, அதனால் நமக்கு ரொம்ப டைம் எடுக்காது. அதனால தான் நம்ம வந்து தண்ணி கொஞ்சமாக வச்சோம். பாருங்கள் அடுப்பு மேலே வச்சு கொதிக்க வைக்கும் போதே இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதில் வந்து நான் அரை கிலோ ஆப்பிளுக்கு 300 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். ஆனால் இது வந்து ஜாமோட கன்சிஸ்டன்சிக்கு இதுதான் கரெக்டான இன்க்ரீடியன்ட். இந்த அளவுக்கு போட்டால் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக வேணும்னா நீங்கள் 250 கிராம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படியே ஜாம் ரெடி பண்ணலாம். உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு கலர் பவுடர் எடுத்து அதில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி இந்த ஸ்டேஜில் இதோட சேர்த்துடலாம். சர்க்கரையை சேர்த்த உடனே அந்த கலர் பவுடரை சேர்த்துடலாம். இது வந்து நான் வீட்லேயே செஞ்ச கலர் பவுடர். நான் ஆரஞ்சு, ரெட், அதுக்கப்புறம் க்ரீன், இந்த மாதிரி கலர்ஸ்லாம் வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பப்படி எந்த கலர் வேணுமோ அந்த கலரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், குழந்தைங்களை விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால தான் இப்போ பாருங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா திக்காக கெட்டியாக வந்த உடனே நமக்கு ஜாமோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் இந்த மாதிரி வந்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை கொஞ்சம் ஆற வைக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறின பிறகு இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம அப்படியே வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். ஃப்ரீசரில் வச்சுட்டு இதை எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்கும். நம்ம கடையில் வாங்கி யூஸ் பண்ணுற ஜாம் போலவே நல்லா திக்காக இருக்கும், ரொம்ப டேஸ்டியானது. இதை 1 மாதம் வரைக்கும் நீங்கள் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். வெளியில் வச்சு பண்ணும்போது 1 வீக் பண்ணிக்கலாம். நீங்கள் இது வீட்லேயே ரொம்ப நம்ம ஈஸியாக செய்கிறதுனால நம்ம அடிக்கடி கூட செஞ்சு கொடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸி தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஒருவேளை உங்ககிட்ட ஃப்ரிட்ஜ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜ்லேயே வைக்காமல் வெளியில் கூட வச்சிங்கன்னா ஒரு அரை மணி நேரத்தில் இது நல்லா திக்காக கெட்டியாகி வந்துடும். கடையில் விற்கிற ஜாம் போலவே கடையிலேருந்து வாங்கி சாப்பிட்றத விட நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப ஹெல்த்தி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி, வணக்கம்.